So guys, welcome to Wild Tamilan. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படினா திண்டுக்கல் போயிட்டு இருக்கோம். ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன்காக நம்ம இன்னைக்கு திண்டுக்கல் போயிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு கோமலத்தோட வண்டி தான் தூக்கிட்டு வந்திருக்கோம். லைக் இன்னைக்கு நம்ம திண்டுக்கல்ல வந்துட்டு இருக்க சில ஹோட்டல்ஸ், சில கோயில் இதெல்லாம் பார்க்கலாம் ஐடியா இருக்கு. இது முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு இந்த ரிசப்ஷன் அட்டன் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ள திண்டுக்கல் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா சுவாய் சங்கீதா அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் சாப்பிட நடத்திருக்கோம். சரி வாங்க, இங்கே சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். இப்போ நம்ம வந்துட்டு காலையில் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் அந்த பூரி ஒரு பீஸ் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அது உங்களுக்கு தான். ஸோ இதுதான் நம்ம அந்த திண்டுக்கல் போகிற ரூட்டு. இப்போ நம்ம இங்கேருந்து திண்டுக்கல் போகிறதுக்கு எப்படி இன்னும் வந்துட்டு ஒரு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 80 kilometers இருக்குது இங்கேருந்து. இது போனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியாமல் என்னென்ன ஸ்பாட் கவர் பண்ண போகிறோம்னு. ஏன்னா அது கொஞ்சம் சடன் பிளானாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக பார்ப்போம் திண்டுக்கல் ஏதாவது எக்ஸைட்டிங்காக பார்ப்போம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக வெட்டிங் அட்டன் பண்ணணும் ஈவினிங் 6 PM ரிசப்ஷன். அதை நம்ம பார்க்க போகிறோம். எங்களோட அப்படியே நீங்களும் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா வந்துட்டு நம்ம வந்து சிறுமலை போகிறதுக்கு கீழே நின்றுட்டுருக்கோம். நம்ம திண்டுக்கல்குள்ளே கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தனால வந்துட்டு நம்ம அதுன்னு வீடியோ ஷூட் பண்ணல உள்ளுக்குள்ளே. இப்போ நம்ம சிறுமலைக்கு கீழே இருக்கோம். இப்போ நம்ம சிறுமலை போகிறோம். இதெல்லாம் போனதில்லை வரைக்குமே. மொத்தமாக வந்து சிறுமலை வந்து 20 kilometers அப்படின்னு போட்டிருக்கு. மேலே வந்துட்டு ஒரு கோயில் இருக்குது. இங்கே திண்டுக்கல்ல இருக்கவங்க வந்துட்டு லோக்கல் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம இந்த சிறுமலை ரூட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ திண்டுக்கல்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி வந்துட்டு சிறுமலை அந்த ரூட்டில் இருக்குது, மேலே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ப்போம். அப்படியே நம்ம இந்த ரைட்டில் ஜாலியாக போகலாம் வாங்க. They don't waste and we tearing down this place off the liquor that we chase got some needles to the face baby I don't need no space coming closer for a taste and I'll show you how I make everything just fade away cause she's like sex drugs cocaine body so insane jealous of the clothing that she wears up on that tight frame all game no shame baby came here to play I feel like an addict cause she's sex drugs cocaine ஒரு பெண்டு கூட போட்டோ. இதுக்குதாங்க சென்னைக்காரங்களெல்லாம் விலாக கூட்டி இருக்கோம், வரக்கூடாது. காடு மலையை பார்த்தா உடனே போட்டோ எடுக்கலான்னு கிளம்பிடுறீங்க. அப்படியே எங்களுக்கு கொல்லிமலை மினி வெர்ஷன் பார்த்த மாதிரி இருந்துச்சு. கொல்லிமலை நாங்கள் நிறைய டைம் விசிட் பண்ணியிருக்கோம் நாமக்கல் நம்ம டிஸ்ட்ரிக்ட்னால. இது அப்படியே கொல்லிமலை ஜெராக்ஸ் அடித்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. ஆனால் உங்களுக்கு ஈஸியாக பெண்ட் ரொம்ப 20-20 bend தான் இருந்தது. ஈஸியாக மேலே வந்துட்டோம், நல்லா ஹைட் ரீச் ஆச்சு. கிளைமேட் சூப்பராக இருக்குது. கீழே திண்டுக்கல்ல ரொம்ப வெயில் அடிச்சது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கிளைமேட் சும்மா தாறு மாதிரி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இதுவும் பட்டாசாக இருக்குது ஏரியாவும். வந்து மேலே சிறுமலை ஏறின உடனே அங்கேருந்து நடு டவுன்லேருந்து 3 kilometers வந்துட்டு இந்த வெள்ளிமலை அகஸ்தியபுரம் சிவன் கோயில் இருக்குது. இந்த போர்ட்லேருந்து நம்ம அப்படியே ரைட் கட் பண்ணோம்னா 2 kilometers நம்ம இந்த அகஸ்தியபுரம் சிவன் கோயிலுக்கு போகணும்னு போட்டிருக்கு. நாங்கள் உள்ளுக்குள்ளே லோக்கல் டவுனில் கேட்டோம், இங்கே மேலே சுற்றி பார்க்குறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டோம். என்ன சொன்னாங்கன்னா ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குங்க, மேலே ஒரு கோயில் இருக்குது, அவ்வளோதான் டூரிஸ்ட் பிளேஸ். அதுதான் நிறைய ரெசார்ட்ஸ் தான் இருக்குது, அந்த மாதிரி வந்துட்டு ஃபேமிலி வந்து தங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த சிவன் கோயில் போகிறதுக்கு வந்து நம்ம இப்போ இந்த ரூட்டில் போய்கிட்டு இருக்கோம். அகஸ்தியர் செஞ்சு பிரதிஷ்டை பண்ண கோயில்.
அங்க இந்த ஜீவசமாதின்னு போட்டிருக்காங்களே அதுனா அது ஜீவசமாதி கீழே போயிடணும் கீழே போகணும் அங்க போனா அது அகஸ்தியர் அவரோட முருகன் சோழம் ஓஹோ அது வந்து அகஸ்தியர் அவரோட ஜீவசமாதியானா இல்ல ஒரு சாமியார் இங்கே இருந்தார் ஒரு 10-40 வருஷமா ஓ அவர் இறந்ததுனால அவர் ஜீவசமாதி அவரோட ஜீவசமாதி சரிண்ணா நீங்க எங்க இருந்தீங்க நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வரணும் நான் ஒண்ணு கொடுங்க நான் தண்ணி பாட்டு அகஸ்தி முனி நமக்கு நல்லாவே தெரியும் நிறைய இந்த மாதிரி மூலிகை சித்தர்னு சொல்லுவாங்க நிறைய நம்ம பழனி முருகர் இதெல்லாம் கூட இந்த போகர் அவங்க எல்லாம் பண்ண மாதிரி அவரு ஒரு சித்தர் தான் சோ அவரு பிரதிஷ்ட பண்ண கோயில் தான் மேல இருக்கு அந்த லிங்கம் அப்படிங்கிறாங்க பாப்போம் இப்படியே பார்த்தோம்னா ஒரு அழகான ரம்யமான தோற்றம் அங்கே சின்ன சின்னதாக வீடுகள் இந்த ஊர் அப்படியே இந்த மலை இயற்கை அப்படியே கோமல்நாத்னா இப்படி வந்துட்டு சின்ன சின்னதாக படிகள் இருக்குது ஒரு 1.5 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம் மேலே இப்போ இன்னும் போயிட்டுருக்கோம் நம்ம வ்ளாகில் வந்துட்டு எதர்ச்சியாக வந்தால் கூட இந்த மாதிரி காடு மலை ட்ரெக்கிங்கு சித்தர் சிவன் இவங்கெல்லாம் நம்மளை விடுறதில்ல எந்த ஊருக்கு போய் ஒரு விளாக் எடுக்க போனாலுமே அந்த ஊரில் இது மாதிரி ஒரு மலையேற்றத்தை நம்ம சந்திக்கிறோம் ஸோ ஹாப்பி தான் நோ ப்ராப்ளம் ஜிம் போகாதன்னா கேட்கறது இல்லைங்க என்னதான் ஜிம் போனாலும் ஒன்றும் நடக்க முடியல வண்டி ஸ்லோவாக அடிக்குது ஸோ இப்போ மலை ஏறுறவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி படிகள் நிறைய மலையில் இருக்கும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நிறைய பேர் போயிருப்பீங்க இது ஏறுறதுக்கு சிம்பிளாக ஒரு ஹேக்கு அதாவது ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன் பாருங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பாறை கல் இதிலெல்லாம் கால் வச்சு நடக்காமல் இப்படி நம்ம படியில் போகும்போது இந்த ஓரமாக போனீங்கன்னா சின்ன கல்லில் கால் வச்சு ஏறினீங்கன்னா உங்களுக்கு கால் வலி எடுக்காது உங்களோட தொலைவை நீங்கள் ஈஸியாக கடக்கலாம் இது ஒரு சிம்பிளான ட்ரிக்கு இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்பேற்பட்ட மலையாக இருந்தாலும் நீங்கள் ஒரு மணி நேரத்தில் கடந்துட முடியும் பாருங்கள் மொத்த சிறுமலையோட அழகான ஒரு வியூவை அருமையாக இருக்குது அதனால தான் இறைவனே வந்து மேலே கூடியிருப்பார் போல் இவ்வளோ ஒரு அருமையான இடத்துல பார்க்கவே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாகவும் பூரிப்பாகவும் அழகாகவும் இருக்குது இப்போ பாருங்கள் காய்ஸ் இவ்வளோ தூரம் நம்ம மேலே ஏறி வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கோம் செம வியூ பாயிண்ட்டு இங்கேருந்து இன்னும் ஏறுனா ஒரு 50-60 ஸ்டெப்ஸில் மேலே கோவில் வந்து அந்த மறந்தடி இடம் தான் கோவில்னு சொன்னாங்க அதனால் இங்கே மூச்சு வாங்கிட்டு ரெண்டு பேர் உட்காந்துருக்கோம் காய்ஸ் மேலே வந்துட்டோம் இதுதான் வந்துட்டு சிறுமலை சிவனாலயம் அகஸ்தி முனிவர் வந்துட்டு இங்கே இருக்க சிவன் லிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுதான் சொல்கிறாங்க இங்கே விநாயகர் சிலை இருக்குது நம்ம அப்படியே இங்கே ஸ்லிப்பர்ஸை விட்டுட்டு மேலே தரிசனம் காண செல்வோம் அப்படியே விநாயகரை கும்பிட்டு வந்தோம் அப்படின்னம்னா அழகாக மயிலோட முருகர் இருக்கார் முருகர் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்பாங்க அது மாதிரி அழகாக இங்கேருந்து ஊரையே பார்த்துட்ருக்காரு முருகர் அழகாக அழகென்ற சொல்லுக்கு முருகாங்கிற மாதிரி எப்படி அழகாக இருக்கார் பாருங்கள் வேலை பிடிச்சிட்டு இடுப்பில் கை வச்சு சும்மா ஜம்முன்ட்டு அங்கே போனோம்னா வந்து சிவன் ஆலயம் இருக்குது இப்போ அதை நோக்கி போகலாம் வாங்க வைல்ட் தமிழ் அண்ணா வைல்ட் தமிழா சரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் நீங்க நீங்க வந்த பதிவு இருக்கு நம்ம சேனல்ல கண்டிப்பா வைல்ட் தமிழன் வைல்ட் தமிழன் ஆ தேங்க்ஸ் அண்ணா எல்லாரும் நன்றிண்ணா
வந்துட்டு ஒரு அருமையான சூழலில் வந்துட்டு நல்ல நண்பர்களோடு வந்துட்டு கோயில் தரிசனம் முடித்த அந்த சுகத்தோடு அடுத்து பக்கத்தில் வந்துட்டு நடந்து போய் ஒரு பாதை ஒரு கோயில் இருக்க மாதிரி இருந்துச்சு. அங்கேயும் பார்த்தா வந்துட்டு ஒரு சிவன் லிங்கம் போல் தான் வந்துட்டு இருந்தது. இது நிறைய பேர் இந்த மாதிரி வேண்டுதலுக்கு மலைகளில் பிரதிஷ்டை பண்ணுறது வந்துங்கிறது வழக்கம் தான். ஸோ இங்கேயும் வந்துட்டு ஒரு அழகாக வந்துட்டு ஒரு சிவன் சிலை வந்துருக்கு. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல சூழல், ஒரு அருமையான சூழலில் நல்ல மக்கள் நல்லா கலந்து ஜாலியாக பேசி நல்லா மலையேறி கண்டிப்பாக வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு அந்த ஒரு ஃபீல் இருந்தால் தான் நம்ம கோயிலுக்கு வந்து ஒரு சுகமே இருக்கும். கண்டிப்பாக ஒரு அருமையான சூழலில் நல்ல ஒரு தரிசனம் இன்றைக்கி எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலுமே உள்ளே வந்து அவங்க வந்து திருப்பதி லட்டு கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு, நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ நான் ரீசெண்டாக வந்துட்டு திருப்பதி போய் லட்டு சாப்பிட்ணுன்ட்டு வந்துட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். வீட்லேயே அம்மாட்ட கேட்டிருந்தம்மா திருப்பதி போகலாமா லட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. பட் அங்கே சாப்பிட முடியாத லட்டை இங்கே சாமி அருளால் இங்கே சாப்பிட்டாச்சு. ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து ஒரு அருமையான சூழலில் வந்துட்டு நம்ம சாமி பார்த்தோம். நல்ல மனிதர்களோட சாமி பார்த்தது இன்னுமே ரொம்ப ரொம்ப அழகாகவும் ஆனந்தமாகவும் இருந்தது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மலையோட உச்சியில் இருக்கும்னு உங்களுக்கு அந்த வீடியோவில் மேலே காமிச்சிருப்பேன். சாமி எப்படி இருந்தார், அந்த சிலை எப்படி இருக்குன்னுலாம் பார்த்தோம். இதுக்கான வரலாறுன்னு பார்த்தா வந்து அகஸ்திய முனிவரால் வந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டது தான் இந்த லிங்கம். இந்த மலை மேலே இருக்குது. இதை பார்த்தா ஃபுல்லாக வந்து இந்த மலை ஃபுல்லாக மூலிகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாமே மூலிகை இருக்குது. அகஸ்தியர் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், மூலிகை வனம் பண்ணுறவர் தான். ஸோ வந்து ஒரு அருமையான சூழலில் இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். வைல்டு தமிழன் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் இருக்கு இல்லையா, நம்ம வீடியோ பார்க்குறீங்களா, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஓகே, என்றும் உங்கள் பணியில் டாடா.